எல்லோருக்கும் வணக்கம். 144 144 144 எங்கே பார்த்தாலுமே 144. உண்மையிலுமே அமைதியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அமைதி என்றுமே இருந்துச்சுன்னா நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லோருமே ஓய்வாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஓய்வும் பாதுகாப்பும் கொடுத்துருக்கிற மருத்துவத்துறை, காவல்துறை, அவங்களாம் இன்றைக்கி இரவு பகலாக நமக்காக பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு ஓய்வில்லாமல் வெளியில் தெரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அவங்களும் பாதுகாப்பு எடுத்துக்கணும், தக்க பரிசோதனையும் எடுத்துக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா கடவுளோட இன்னொரு அவதாரம் தான் மருத்துவர்களும் காவலர்களும். அவர்கள் வந்து இரண்டு காவல் தெய்வங்கள் மாதிரி. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கோவிலில் வந்து பூஜைகள் பண்ணுறோம், கடவுளுக்கு வந்து சக்தி குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அடிக்கடி பூஜைகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறைக்கும் காவல்துறைகளுக்கும் பூஜை பண்ணால் கூட தப்பே கிடையாது. அவங்கள எந்த அளவுக்கு பாராட்டினாலும் ஈடாகாது. மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருமே அரசு விதிச்சுள்ள சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருங்க, வெளியில் எங்கேயும் போகாதீங்க, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வீட்டில் இருங்க, ஓகேவா? நான் வந்து அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வெளியில் எங்கேயும் போகலை. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, காவல்துறையையும் மருத்துவத்துறைகளும் நன்றி சொல்லிடுங்க, ஓகேவா? அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க, அவங்களும் நல்லா இருக்கணும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.